சென்னை குளத்தூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் யுகேஜி படிக்கும் மாணவர் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், இந்த யுகேஜி மாணவனுக்கு என்ன நடந்தது? தற்போது அந்த சிறுவனின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நிச்சயமாக சுரேஷ், கொரோனா காலம் முடிவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒன்றாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்பட தொடங்கி இருக்கின்றன. மேலும் வந்து யுகேஜி படிக்கும் மாணவனான பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாணவன் வந்து சென்னை டான்பாஸ்கோ பள்ளியில் வந்து படிக்கிறான். குளத்தூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் யுகேஜியில் படிக்கும் மாணவனை வந்து மூன்று ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து ஹோம்ஒர்க் கரெக்டாக செய்யவில்லை, எழுத்து கரெக்டாக வரவில்லை என்று மூன்று நாளாக தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டது மாணவர்களிடையே பெற்றோர்களையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் வந்து டான்பாஸ்கோ பள்ளி பெரும் ஒரு செலிபிரிட்டி மாணவர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த டான்பாஸ்கோ பள்ளியில் யுகேஜி மாணவனாக படித்து வருவதுதான் இந்த சிறுவன். தொடர்ந்து 10 நாட்கள் தான் ஆகுது. தொடர்ந்து இந்த 10 நாட்கள்ல வந்து அந்த மாணவனுக்கு வந்து இந்த சோகமானது நிறைவே நடந்து இருக்கிறது. என்னவென்று பாத்தீங்கன்னா, யுகேஜி எல்கேஜி இந்த மாணவனுக்கு வந்து சேராமலே யுகேஜி சேர்த்திருக்காங்க. ஏன்னு கேட்கும் போது வந்து பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து என்னன்னா, ப்ரெஷர் போட்டு ஓகே எங்களுக்கு ஆள் இல்லை, அதனால நீங்க வந்து டைரக்டா யுகேஜி சேர்த்துருங்க அப்படின்ட்டு பள்ளி நிர்வாகம் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில யுகேஜி படிக்காம பேசிக் ஒரு எழுத்துக்காக தெரியாம வந்து இந்த பையன் வந்து யுகேஜியில சேர்ந்திருக்கான். பையன் சேர்ந்த உடனே 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளுக்குள்ள தமிழ் ஆசிரியரான பிரின்சி வந்து கடந்த சனிக்கிழமை வந்து ஸ்கூலே இல்லை. அந்த ஸ்கூலே இல்லாத போது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் சொல்லி மாணவனை வர வச்சு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்கா எழுதல அப்படின்ட்டு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து அடிச்சு துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேர்ந்து அந்த பள்ளியினுடைய வகுப்பு ஆசிரியர், அந்த கிளாஸுடைய வகுப்பு ஆசிரியரும் அப்புறம் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அவங்களும் வந்து தொடர்ந்து வந்து அடிச்சிருக்காங்க. இதனால மனமுடைந்த மாணவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம ஏற்பட்டிருக்கு. உடல்நிலை சரியில்லாத போது கடந்த சனிக்கிழமை மதியானமே வந்து மாணவனுக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மாணவன் பள்ளியிலிருந்து வந்து பெற்றோரிடம் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து டீச்சர்லாம் என்னை அடிக்கிறாங்க, நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். அதை மீறிய வந்து பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வந்து மாணவனை பெற்றோர்கள் தாக்கியதன் காரணமாக வலிப்பு வந்து அவள் வந்து தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கா. அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது வந்து டாக்டர்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிவியரா இவங்களை வந்து அடிச்சிருக்காங்க, அடிச்சதால தான் இந்த வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் தரப்புல வந்து சொல்லப்படுது. தொடர்ந்து வந்து அவருடைய உடல்நிலை வந்து ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. தூங்கு சிகிச்சை வந்து டாக்டர்களாலே பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சுரேஷ். பள்ளி நிர்வாகம் தரப்புல இது குறித்து என்ன சொன்னாங்க? இந்த யுகேஜி பையனை வந்து தாக்கி ஆசிரியர்கள் மீது இது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா சுரேஷ்? அதாவது பள்ளி நிர்வாகம் தரப்புல வந்து இந்த பெற்றோர்கள் போய் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பசங்களை அடிக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு முறையான கல்வியை வந்து இந்த பசங்களுக்கு கொடுக்கணும், எல்கேஜியே நீங்க வந்து சேர்க்காம எல்கேஜி சேர்த்தாதான் பேசிக் இது ஆல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் எல்லாம் பசங்களுக்கு தெரியும், நீங்க எல்கேஜி சேர்க்காம எப்படி யுகேஜி வந்து சேர்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எல்கேஜி தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நாங்க வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்றோம், நாங்க வந்து ட்ரெயின் அப் நல்லா பண்ணிடுறோம், நீங்க யுகேஜி டைரக்டா சேருங்க அப்படின்ட்டு பேரண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டதாலதான் யுகேஜி சேர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் பிரின்சி வந்து பள்ளி அந்த மாணவனுக்கு வந்து ஒழுங்கா வந்து லெட்டர்ஸ் கரெக்டா எழுத வரல, எழுத்துக்களை அதிகமா இருக்கு, ஒழுங்காவே படிக்க மாட்டான் அப்படின்ட்டு தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. உடன் சேர்ந்து அவர்களுடைய வகுப்பு ஆசிரியரும் இங்கிலீஷ் ஆசிரியரும் சேர்ந்து ரெண்டு பேருமே மூணு பேருமே சேர்ந்து அடிச்சதால மாணவன் வந்து ரொம்ப ஒரு மன வேதனைக்கு உள்ளாங்க. அதை தொடர்ந்து வந்து பெற்றோர்களும் முறையிட்டார்கள். முறையிடும் போது பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு சரியான விளக்கம் வந்து அளிக்கப்படல. தலைமை ஆசிரியர் வந்து சரியான ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை போய் கேட்கும் போதும் ஹெட்மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம அடிச்சிருக்காங்க, அது இந்த மாதிரி ஆயிருச்சு, உங்களுக்கு வேணா நான் காசு தரோம், நீங்க காசு கொடுத்து வேணா காசு கொடுத்து வேணா இதை வந்து பெருசு படுத்த வேணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சுரேஷ். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன்.